ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, ஒரு மோட்டருக்கும் இன்னொரு மோட்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைட் வைக்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக என்ன மோட்டர் வின் பண்ணுது அப்படிங்கிற பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்களை போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன மோட்டருக்கும் மோட்டருக்கும் ஃபைட் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேம் கான்ஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு மோட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வித்தியாசம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா 6750 அப்படிங்கிற ஒரு மோட்டரும் 4100 அப்படிங்கிற ஒரு மோட்டரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சேம் கான்ஃபிகேஷனாக இருக்குது. இந்த சேம் கான்ஃபிகேஷன் இருக்கக்கூடிய ரெண்டு மோட்டருமே பார்த்தீங்கன்னா பெற அவருக்கு 3000 லிட்டர் வந்து சைக்கிளிங் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் வந்து வாட்டர் புஷ் பண்ணுது. அதே மாதிரி அதோடைய வாட்ச் பார்த்தீங்கன்னா 45 வாட்ச். ஸோ ரெண்டு மோட்டருமே பார்த்தீங்கன்னா காமனாக ஈவனாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய மோட்டரில் வந்து சில வித்தியாசம் வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த 6750 அப்படிங்கிற மோட்டர் வந்து 2 மீட்டர் வாட்டர் வந்து புஷ் பண்ண மாட்டேங்குது. அதே மாதிரி 4100 அப்படிங்கிற மோட்டர் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் தான் போட்டிருக்காங்க, ஆனால் 2.5 மீட்டரே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து புஷ் பண்ணுது. ஸோ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரோட காயில் பவர் தான் காரணம். இந்த 6750 அப்படிங்கிற மோட்டர் பார்த்தீங்கன்னா காயில் பவர் சின்னதாக இருக்குது. இந்த 4100 அப்படிங்கிற மோட்டர் பார்த்தீங்கன்னா அதோட பவர் ரேட்டும் பெருசாக இருக்குது, காயில் பவர் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால தான் வந்து வாட்டர் வந்து ஈஸியாக புஷ் பண்ணி டேங்குக்கு வந்து தள்ள முடியுது அந்த மோட்டர்னால. நீங்கள் ஒரு அக்வாரியம் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு மோட்டர் சூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி சூஸ் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு அந்த மோட்டர் வாங்குவீங்க, அந்த மோட்டரில் வந்து என்ன வாட்ஸ் இருக்குன்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெற அவருக்கு வந்து எவ்வளோ வாட்டர் வந்து சைக்கிளிங் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து எவ்வளோ தூரம் புஷ் பண்ணுது வாட்டர் சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்களை பார்த்து தான் நம்ம வந்து மோட்டர் வாங்குவோம். ஸோ அப்படி வந்து இவ்வளோ பார்த்து வாங்கக்கூடிய மோட்டரில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா தப்பாயிருது. என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து என்னோடய சம்ப் டேங்க்கு பார்த்தீங்கன்னா 4100 அப்படிங்கிற மோட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா சில டைமில் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஆகிட்டு இருந்துச்சு. சரி, அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் எதாவது பண்ணலாம் சொல்லிட்டு என்ன பண்ணேன், நெட்டில் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 6750 அப்படிங்கிற மோட்டர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்துச்சு. ஸோ அந்த மோட்டரோட கான்ஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் இருக்கக்கூடிய சேம் கான்ஃபிகேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவசரப்பட்டு வாங்கிட்டேன். ஸோ அப்படி வாங்குற பட்சத்தில் நான் என் சம்ப் டேங்க் வச்சு ரன் பண்ணும்போது அந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட என் டேங்குக்கு வந்து வாட்டர் கொண்டு போகவே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெறுத்து போய் என்ன பண்ணுறேன், அந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா என் டாப் ஃபில்டரை யூஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏமா வந்து சேம் கான்ஃபிகேஷன் தான் இருக்குது, பவர் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்காதீங்க. அதே மாதிரி வாங்கும்போது நீங்கள் என்ன பார்த்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸில் இருந்தால் பவர் ரேட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அதே 40 வாட்ஸ், 45 வாட்ஸ், 60 வாட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோடைய பவர் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பவர் ரேட்டு பெருசாக இருக்கக்கூடிய டாப் ஃபில்டர் வந்து நீங்கள் வாங்குங்க. டாப் ஃபில்டர் அது பவர் ரேட்டு இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்குவாங்க. இல்லைன்னா நீங்கள் தாராளமாக சப்மின்ஸ் முன்பே போயிருங்க, அது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். நான் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா மோட்டர் உங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா 6750, இது பார்த்தீங்கன்னா 4100. ஸோ இந்த ரெண்டு மோட்டருமே பார்த்தீங்கன்னா சேம் கான்ஃபிகேஷன் தான், ஆனால் இந்த மோட்டர் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது, இந்த மோட்டர் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ இந்த மோட்டர் வந்து சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மோட்டர் வந்து சக்கிங் பவர் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மோட்டர் வந்து பவர் ரேட் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்கிங் பவர் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மோட்டர் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு மாதிரி இந்த மோட்டரோட மாடல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மோட்டருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு போட்டி வைப்போம், அந்த போட்டியில் வந்து யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஸோ இதனோட சக்கிங் பவர் வந்து எப்படி செக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 லிட்டர் இருக்கக்கூடிய பக்கெட்டில் போனால் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிக்கலாம். தண்ணி பிடிச்சி இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4100 இந்த மோட்டரும் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி பிடிச்சிக்கிட்டோம். இந்த டியூப் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டியூப் பார்த்தீங்கன்னா 6750, ரைட் சைடில் இருக்கக்கூடிய டியூப் பார்த்தீங்கன்னா 4100. ஸோ இந்த ரெண்டு மோட்டரில் எது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் கான்ஃபிகேஷன் தான், ஆனால் அது வந்து உங்களுக்கு இந்த சேம் கான்ஃபிகேஷனில் எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு பாருங்கள். மோட்டர் போடுற பாருங்கள், ஸோ ரெண்டு மோட்டருமே பார்த்தீங்கன்னா சேம் தாங்க, ஆனால் வந்து எதில் தண்ணி வருதுன்னு பாருங்கள். 4100 தான் தண்ணி வருது, அதே மாதிரி 6750 தண்ணியே வரல. ஸோ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பவர் ரேட்டு தாங்க காரணம் கண்டிப்பாக. இந்த மோட்டர் என்ன மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 2 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் கீழே பாருங்கள் அந்த பக்கெட்டுக்கும் டேங்க் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். பாருங்கள் இந்த பக்கெட்லேருந்து இந்த டேங்க் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 1.5 மீட்டர் கூட இல்லை. ஸோ இந்த 1.5 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தண்ணி எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4100 தான் அவன் தண்ணி வருது. அதே மாதிரி இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வரல.
ஸோ இந்த மாதிரி வித்தியாசங்கள் ஏன் நடக்குதுன்னு கண்டிப்பாக தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏன் இந்த ரெண்டு மோட்டருக்கு வந்து வித்தியாசப்படுத்தி காட்டணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து 4100 தான் வந்து என்னோடய சம்பளை வந்து பவர் ஹெட் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ சப்மினிசிபல் பம்புக்கு பதிலாக நான் வந்து இந்த பவர் ஹெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே கான்ஃபிகேஷன் இருக்கக்கூடிய அந்த RS750 நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்தளவுக்கு சைக்கிளிங் பண்ண மாட்டேங்குது. அதனால தான் வந்து நான் 4 feet டேங்கில் வந்து டேங்கில் வச்சுருக்கேன். சப்மினிசிபல் பம்பில் அந்த பம்பை யூஸ் பண்ணவே முடியாது கண்டிப்பாக. ஸோ பாருங்கள், 750 வந்து தண்ணியே வர கிடையாது. தண்ணி வந்து ஆனால் ப்ரெஷரில் இருக்குதுப்போ தண்ணி ஆனால் வரல, இன்னும் கொஞ்சம் டவுன் போனால் ஒருவேளை வரும். ஆனால் இந்த 4100 பார்த்தீங்கன்னா தண்ணி வருது. ஸோ இதில் ரெண்டு மோட்டர் எது பெஸ்ட் மோட்டர்னு பார்த்தீங்கன்னா, RS4100 தான் பெஸ்ட் மோட்ரு. RS750 மோட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது. இது நீங்கள் வந்து டாப் ஃபில்டரில் யூஸ் பண்ணலாம், ஆனால் நீங்கள் சப்மர்சிபிள் பம்பாக நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதனுடைய சக்கிங் பவர் 2 meters வருது, ஆனால் இதனுடைய கெப்பாசிட்டி வந்து 750 வரல. இப்போ ரெண்டு பக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேயும் 20 liters வந்து தண்ணி ஃபில் பண்ணோம், இதுலேயும் பார்த்தீங்கன்னா 20 liters வந்து தண்ணி ஃபில் பண்ணோம். இது வந்து 750, இது வந்து 4100. ஸோ இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா எதில் பாருங்கள் தண்ணி பாருங்கள் குறைவாக இருக்குன்னு பாருங்களேன், 4100 தான் தண்ணி வந்து குறைவாக இருக்குது. ஸோ இந்த பம்பு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் டியூப் போட்டாலுமே டியூப் பாருங்கள் எவ்வளோ லென்த்து போட்டிருங்க பாருங்கள், அங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் டியூப் லென்த் வருது. டியூப் லென்த் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 meters மேலே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இதில் தண்ணி ஸ்லோவாக வருது. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 meters போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சக்கிங் பவர் வந்து கண்டிப்பாக இந்த மோட்டர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 750 பம்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்மர்சிபிள் பம்பாக யூஸ் பண்ணவே முடியாது, அதே 4100 கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். நான் பார்த்தீங்கன்னா சம்புக்கு வந்து 4100 பம்பை தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மோட்டரில் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மோட்டரில் ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மோட்டரில் பபுள்ஸ் வரக்கூடிய நாசல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாசல் அடிச்சிங்கன்னா தண்ணி வந்து இங்கே ஃபோர்ஸாக வரும் பாருங்கள். நான் இந்த நாசல் அடிச்சிட்டேன், தண்ணி பாருங்கள் எவ்வளோ வேகம் வருது பாருங்கள், ஜஸ்ட் நிறைய நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து சப்மர்சிபிள் பம்பாக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நாசில் நீங்கள் ஏர் பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா வேகமாக, ஸோ இந்த ஏர் பபிள்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் வருது. அதுவே வந்து நார்மலாக நம்ம அடைக்காதப்போ தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக வருது பாருங்கள், நான் லாக் பண்ணிட்டேன் தண்ணி வேகமாக வருது, இப்போ ஸ்லோவாக வருது. ஸோ வந்து உங்களுக்கு ஏரேஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த நாசில் வேகமாக ஃபோர்ஸாக போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த வேகமாக ஃபோர்ஸாக போகக்கூடிய நாசில் வந்து நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு இவ்வளோ ஃபோர்ஸில் வரும். ஸோ இப்படி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மர்சிபிள் பம்பாக வந்து இந்த 4100 பம்பை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சக்கிங் பவர் வந்து பெர் ஹவருக்கு 3000 liters உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இப்படி ஏர் பபிள்ஸ் உங்களுக்கு வெளியே போகுது பார்த்தீங்களா, இந்த நாசில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் லாக் பண்ணால் போதும், தண்ணி வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் அதிகமாக போகும். இப்படி சும்மா வேஸ்ட்டாக போகக்கூடிய ஏர் ஃபோர்ஸை வந்து நீங்கள் லாக் பண்ணுறீங்க, லாக் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மோட்டரோட ஃபுல் ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி இழுத்து வரல தான் இருக்கும். ஸோ தண்ணி இழுத்தமாக பாருங்கள் எவ்வளோ வேகம் வருது, அதே நான் இப்போ பாருங்கள் விரல் எடுக்கிறேன், விரல் எடுத்து எவ்வளோ ஸ்லோவாக வருது பாருங்கள். ஸோ இதுதான் அந்த பம்புக்குள்ள வித்தியாசங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்க ரெண்டு பம்புக்குமே. ஸோ நீங்கள் வந்து ஒரு அக்வாரியம் ஷாப் போய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய பவர் ஹெட் வந்து பெருசாக இருக்கான்னு ஃபுல் செக் பண்ணி வாங்குங்க. அதுக்கப்புறம் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மேக் பண்ணி போட்டேன். ஸோ சேம் கான்ஃபிகேஷன் இருக்கக்கூடிய பம்புலேயே வந்து இவ்வளோ வித்தியாசம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூவாக வந்து ஒரு பம்ப் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து தயவு செஞ்சு பார்த்து வாங்குங்க. அதனுடைய சக்கிங் பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கப்படியாக வாங்க, உங்கள் டேங்கோட 10 times வந்து அதிகமாக இருக்கணும் சக்கிங் பவர். இப்போ இந்த டேங்கோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 265 liters, ஆனால் நான் யூஸ் பண்ணக்கூடிய பம்பு பார்த்தீங்கன்னா 3 liters வந்து பெர் ஹவருக்கு சைக்கிளிங் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் டேங்கோட அளவை பார்த்து உங்கள் டேங்கோட அளவை விட 10 times வந்து உங்களோட சப்மர்சிபிள் பம்பும் சரி ஒரு பவர் ஹெட்டும் சரி அதிகப்படியான சைக்கிளிங் பண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ணி கொடுக்கும்போது தான் உங்கள் டேங்க் வந்து க்ளீனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்பறேன். இதே மாதிரி என்ன வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது நான் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிடுங்க, அப்போ தான் ஃபர்தராக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.